லான்ச் நடக்குது இன்னைக்கு. லைக் இது மூலமா என்னன்னா, லைக் தமிழ்நாட்டில இருந்து கூகுள் பே மாதிரி ஃபோன் பே மாதிரி ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நீங்க அதுல மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், கேஸ்க்கான பில் பே பண்ணலாம், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம், தென் உங்களுக்கு போஸ்ட் பே பில் பே பண்ணிக்கலாம், டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து தமிழ்நாட்டிலேருந்து லான்ச் பண்ணுறது இதுதான் முதல் டைம். ஸோ இந்த ஆப் வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேலாம் நீங்கள் இப்போது ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ₹1.90 இல்லை ₹2 எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் உடனடியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லான்ச் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டேல்ஸ் மூலியமாக, ஸ்டார்ட் அப் டேல்ஸ் ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமாக பழைய நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஈவெண்ட்டில் நாங்கள் லான்ச் பண்ணுறது தெரிவிக்க போகிறோம். என் பேர் அருண்குமார், பார்க்குக்கோட நிறுவனம். இது இது பார்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கிங், இப்போ பார்க்கிங் படம் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அந்த பார்க்கிங்னால் நடக்கிற பிரச்சனை, லைக் அதை வச்சு ஒரு படம் வந்ததுன்னா அந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வீடு வாடகைக்கு விடுற மாதிரி உங்ககிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வாடகை விட்டுக்கலாம். பார்க்கிங் இடத்த மட்டும் நீங்கள் வாடகை விட்டுக்கலாம், அது மூலிமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் வந்து நிறையா கார் வந்துட்டு பார்க் பண்ணுறதுனால ஆக்சிடென்ட்ஸு திருட்டு நிறையா நடக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்காமல் உங்களுக்கு வந்துட்டு சேஃபாகவும் இருக்கும். அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஒன்று சொல்லி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான கம்பெனி தான் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாங்கள் ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு கார் அல்லது பைக்கிலேருந்து அது வாகனத்தோட தொடர்புடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்றதுக்கான ஒரு ஆப் வந்து ஆரம்பித்தோம், ஒரு செயலி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் புரிஞ்சுது அதை உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாமே நான் காமன் மக்கள். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தேவையான எல்லா விஷயமும் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான ரீசார்ஜ், போஸ்ட் பெய்ட் பில்லு, டிடிஹெச், அவங்களோட ஃபோன்ஸ்லாம் அதிலே பே பண்ணிக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா ஃபோன்பே கூகுள் பேல என்னென்ன நீங்கள் உங்களெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் இதில் பண்ண முடியும். அமௌண்ட் சென்ட் பண்ணுறது தவிர ப்ளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நாங்கள் புது அப்டேட் லான்ச் பண்ணியிருக்கோம். லைக் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது பெட்டராக உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு 1 மாதம் ஆகுது. 1 மாதத்து காலத்தில் வந்து 4000 பேருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணி, அதாவது இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷியலாக எங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வரப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜும் இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் பே பண்ண தரும். ஆமாம், பெங்களூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 by 1 அடுத்தடுத்த நகரங்களுக்கு விரிவுபடுத்துறாங்க. அப்படின்னு கிடையாது, நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்கிங் ஏரியா இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணிக்கலாம், லிஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் வந்து பதிவேற்றிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்துட்டு யார் வேணால் அதை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை பதிவேற்றிக்கலாம். அது வேணுங்கிறவங்க அதை பார்த்து அவங்க புக் பண்ணிப்பாங்க. வீடு தேடுறதுக்கு எப்படி ஒரு ஆப் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தேடுறதுக்கு ஒரு ஆப். ஆ, அது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா பண்ணி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத பார்க்கிங் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தான் அந்த பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு தானான்னு ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தீங்க இதுதான் எங்களோடதான்னு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது 80% அவங்களுக்கே போயிடும். மிஸ் பண்ணது 80% போய் 20% வந்து பாத்தீங்கன்னா அந்த விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்க பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா கம்மிங் அப்டேட்ல வந்து கூகுள் பே அண்ட் எந்த யூபிஐ யார பண்ணாலும் உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு லைக் 0.1 ரூபி அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. ஸோ பார்க் வீக்கில் இப்போ நாங்கள் அது மாதிரி எந்த அப்டேட்டும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கரண்டாக ஸ்டார்ட் அப் டேல வந்து பார்க் வீக் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ஒரு மெம்பராக வரணும்னா யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அஸ். அதுக்கு பார்க் வீக்கில் பார்க் வீக் ஆப் யூஸ் பார்க் வீக் ஆப் வந்து மொத்தமாக ஃப்ரீங்க ஆக்சுவலாக. அதை வந்து இந்த ஸ்டார்ட் அப் டேல்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி மூலிமா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம், பார்க் ஹோட்டல் உங்கள் பக்கம். ஸோ அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்க முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஆப் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு உதவி செய்யும். ஆ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் மட்டும்தான் வாடகைக்கு வர்றது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து வேலட் பார்க்கிங் பார்க்குறீங்க இல்லையா, லைக் வந்து இப்போ ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு உடனே செக் இன் பண்ணணும், லைக் அந்த மாதிரி டைம் பீரியடில்
நீங்க வந்து வேலர் பார்க்கிங் புக் பண்ணீங்கன்னா அவங்க புக் பண்ணி பிரைவேட் பார்க்கிங்ல அவங்க பார்க் பண்ணிடுவாங்க. நீங்க வரப்ப நீங்க அதை எடுத்துக்கலாம். நீங்க எந்த இடத்துல டிராப் பண்ண சொல்லுங்க, அந்த இடத்துல டிராப் பண்ணிக்கலாம். ஃபுட் டெலிவரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காரை டிராப் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க பார்க் பண்ணி நீங்க வரப்ப எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த சேஃப்டி ரிஸ்க்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். லைக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன பொருள் நீங்க வைக்கக்கூடாது, விலைமைப்பான பொருட்கள் எல்லாம் இங்க வைக்கக்கூடாது. லைக்